எங்க ஊர்ல எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் வந்து பழம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா, அதாவது ஒருத்த வீட்டுக்கு அதாவது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயிட்டா ஏதோ அப்போ போட்டுருக்காங்க ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போறாங்க அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் இன்னும் போனீங்கன்னா பழக்கடையே ஆஸ்பத்திரிக்கு ஏற்றப்பதான் விற்பாங்க, உங்களை கூட அனுப்பணும். ஆனா இன்னைக்கு காய்கறி கடையிலே பழக்கடை வந்துச்சு, நிறைய பழம் வாங்குறோம், பழங்கள் எடுத்துக்கிறோம். ஆனா என்ன பழங்கள் அவ்வளவு குளிர்சாதன வசதியில் அடிக்கப்பட்டிருக்க அத்தனை பழங்கள் வெளிநாட்டு பழம் அப்படியே ஆஸ்திரியால இருந்து ஆப்பிள், அப்படியே ஆரஞ்சு வந்து மெடிட்டரேனியன் ஆரஞ்சு வந்திருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது தாய்லாந்துல இருந்து கிவி ஃப்ரூட் இருக்கும், நியூசிலாந்துல இருந்து கிவி வந்திருக்கும். இந்த பழங்களே தான் விரும்பி விரும்பி வாங்குறாங்க. கலிபோர்னியன் திராட்சை ஒரு கொய்யா பழம் மாதிரி பெருசா இருக்கு. நம்ம ஊர் திண்டுக்கல் திராட்சை ஓரமா பண்ணி திராட்சை கீழே போட்டுருக்காங்க. கேட்டா இவன் வந்து பண்ணி திராட்சையில கொட்டை இருந்துச்சாரு, அது விதைய வந்து தூரம் பண்ணணும், சின்ன பிள்ளையிலே பழக்கி வைக்கலாம், விதையுள்ள திராட்சை தின்னாதான் உள்ள செடி வளர்ந்துடும். அதனால அந்த உள்ள முதலே தூண் துப்பி அந்த திராட்சை சாப்பிட்டு போகும்போது எனக்கு பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் கூடு, கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் கூடுன்னு வாங்குறாங்க. இங்க என்ன நடக்குன்னா, அந்த திராட்சையினுடைய விதையை எடுத்து அதுல ரெசபெட்டால் அப்படின்னு ஒரு பொருளை பிரிச்செடுத்து அந்த ரெசபெட்டால் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா பொசிஷன் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு கிலோ $1,500 விற்று கொண்டிருக்கிறது அந்த திராட்சையோட விதை. ஆனா அந்த விதை இயல்பாகவே உள்ள பன்னீர் திராட்சையை நான் வந்து புறக்கணிக்கிறேன், வேண்டாம் அது சீக்கிரம் விதையாகும். இருக்கிற பழங்கள்லயே மிகச்சிறந்த பழம் தான் ரெண்டு பழம், ஒண்ணு கொய்யா பழம், ஒண்ணு வாழைப்பழம். ரொம்ப சிறப்பான பழங்கள் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல, காஸ்டிங் படி, இன்னும் அதுல இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் ஆஸ்பெக்ட்ல, ப்ரோஆக்டிவ் தன்மையில, வெறும் நியூட்ரிஷன் மட்டும் இல்லாம ஃபங்க்ஷனல் எபிலிட்டி வச்சுன்னா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இந்தியாவில் உள்ள பழங்கள்ல மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம், கொய்யா பழம். ஆனா அதை நம்ம எப்படி புறந்தடுறோம்? கொய்யா பழம் வந்து பெரும்பாலும் டோல்கேட்ல தான் விற்கிறாங்க, வாழைப்பழம் வந்து வெளியில சந்தையில கூட தான் விற்கணும். ஏன்னா அது வேற, அது பல பேர் வந்து வெயிட் போட்டுருப்பாங்க, பனானா தான் சாப்பிடறது இல்லை, அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்பர்களே, நம்ம ஊரில் நம்ம அதே மாதிரி இங்க இருக்கோம், இங்க இருந்துட்டு நீங்க வெளியூர் போனா இங்க நான் பார்க்கிறேன், ரோஸ்பெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, எல்லா பெரிசையும் படித்து பார்த்தா ஒரு சிறந்த பழங்கள் தான். என்ன இங்க கொஞ்சம் நிறைய பெஸ்டைட் அடிக்கிறாங்க, டர்ட்டி ஃப்ரூட்ஸ்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா முதல்ல ஸ்ட்ராபெரி தான் இருக்கு, ரெண்டாவது ராஸ்பெரி இருக்கு. ஆனா ராஸ்பெரியும் ஸ்ட்ராபெரியும் படித்து பார்க்கும்போது இவ்வளவு சிறப்பான பழங்களா, இங்க உள்ள தட்பவெப்பத்துக்கு ஏற்ற பழங்களா தெரியுது. அப்போ நம்ம இங்க உள்ள ஹோல் கிரெயின் ஸ்டோர்ல போயிட்டு முடிந்த வரைக்கும் ஆர்கானிக்கா கோஆப்ஸ்ல எல்லாம் விற்கிற அந்த பழங்களை வாங்கி நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்க பழங்கள்ல எது ஆர்கானிக்கா கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் ஆவியில வந்த உணவு பாரம்பரியமா நம்ம ஊர் தானியங்களை வைத்து இங்க நான் கேள்விப்படுங்க, சில நண்பர்கள் வந்து தானியங்களை அங்க வந்து கொண்டு வந்து எல்லாரும் கூட்டா விநியோகம் பண்ணி மிகச்சிறந்த விஷயம். அங்க வந்து ஒரு விவசாயி வந்து நம்ம ஒரு வளர்க்க முடியும், அங்க ஒரு விவசாய நிலத்தை வளர்க்க முடியும். சிறுதானியம் சாப்பிட சாப்பிட நம் மண்ணை காப்பாற்றுகிறோம் என்பதை வந்து மறந்துடக்கூடாது, வெறும் நம்ம உடலை மட்டும் காப்பாற்றலாம். சிறுதானியங்கள் பை டிஃபால்ட் ஆர்கானிக், முதல்ல சிறுதானியத்தை வந்து நீங்க வந்து உரம் போட்டு வளர்க்க முடியாது, உரமும் பூச்சிக்குள்ளேயும் அடிச்சிங்கன்னா கதிர் தில்லுன்னு உயரத்துக்கு போயிடும், செடி மட்டும் வளரும் கதிர் சின்னதே. அதனால யாருமே அதில் உரம் போட மாட்டாங்க, பூச்சிக்கொல்லி அடிக்க மாட்டாங்க. இன்ற அளவில், இனிமேல் எப்படி மாறணும் தெரியாது, இன்ற அளவில் அது வந்து ஒரு உரங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சிறுதானியம் வளரக்கூடியது எல்லாமே மானாவாரி நிலங்கள், தண்ணீர் அதிகம் தேவையில்லை. நாங்கள் சிறுதானியத்தை முன்னிறுத்தினதுக்கு முதல் காரணம் சுதேசியம் தான், நம்ம நாட்டு உணவு, நம்ம மண்ணோட உணவு, தண்ணீர் தேவையில்லை, ஏழைக்குரிய உணவு, அதை மாற்று உணவுக்காக முன்னிறுத்தணும். முதல்ல தினை சாப்பிடு, வரகு சாப்பிடணும் யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் எழுதி தினை சாப்பிட்டேன்னா சர்க்கரை வியாதி கொஞ்சம் குறையும், வரகு சாப்பிட்டேன்னா பிபி கம்மியாகும், குதிரை வலி, ரோக்லேஸ் சொன்னோடனே தனக்குன்னு வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் சுகர் கொடுத்து வேணும் சொல்கிறான், கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் சிறுதானியம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சோம். நான் நல்லா ஞாபகம், 2003 வந்து தினைக்கு நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது தினைக்கு ஒரே ஒரு கடையில் பெரம்பூருங்கிற இடத்துல கிடைக்கும், அங்கே போய் போய் அலைஞ்சு போய் வாங்கும், ஒருத்தருக்கு மட்டும் தினை வந்தாலே தினை கேட்டு வருவோம் அப்படின்ட்டு அவர் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு தடவை நான் போகும்போது அவர் இல்லை, அவர்லாம் அங்கே இருக்கிற தினை வேணும் தினை வேணும்னா முடிக்கிறான், அங்கே இருக்கிற மற்ற கடைகளும் தெரியல. அப்புறம் உடனே பக்கத்தில் உள்ள சார், ஏ அதான் அந்த லவ் பேர்ட்ஸ் போடுவாங்க அதை எடுத்து கொடுப்பேன். அப்போ எனக்கு கழிச்சு தோணுச்சு, ஒரு வேளை இந்த தினை வந்து சாப்பிட்டதுனால தான் ரொம்ப காதல் வருது குழந்தை லவ் பேர்ட்ஸுக்கு, அதனால நம்ம தினை சாப்பிட்டால் காதல் மலர்ந்து எழுதிடுவோம், அப்போ வந்து அவன் வாங்கி சாப்பிடுவான் அப்படின்னு யோசிச்சு. அந்த அளவுக்கு வந்து 2003 அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அத்தனை பலசரம் கடையிலும் சென்னையில் எழுதி கொடுக்கிறாள், இவ்விடம் திணை கிடைக்கும், இவ்விடம் சிறுதானியம் கிடைக்கும் எழுதியிருக்காங்க. இந்த மாற்றம் நிகழ்வதற்கு 13 வருஷம் ஆயிருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. அவ்வளவு ஆண்டு தொடர்ந்து பேசி எழுதி எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ சமூக போராளிகள் இதை தொடர்ந்து பேசியதனுடைய விளைவு நீங்கிறாங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளை நீங்க சாப்பிடல, நீங்க அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து அதை விட்டுறப்போம். தொடர்ச்சியாக செய்ய செய்ய பழிச்சென்று ஒரு காலத்துல நம்ம மாறுவாங்க.
வேணும். இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில் அதை சொல்லணும், அவங்களுடைய நியூட்ரிட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்லணும், அவங்களுடைய பிடித்தமாக ஏதாவது உணவுகள் தயாரிக்க முடியும்னா அதை தயாரித்து கொள்ளணும். அப்படி அதை கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த உணவுகள் வந்து முன்னாடி வந்து